ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, கிட்ஸ் ஸ்பெஷல் நூடுல்ஸை தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் வந்து இது வந்து நான் ஏற்கனவே வந்து நூடுல்ஸ் ரெசிபி நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் நூடுல்ஸு. இந்த வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, வெங்காயம், தக்காளி, முட்டைகோஸ், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், இதாங்க தேவை. அது தவிர உங்களுக்கு விருப்பம் போல் இருக்கிற காய்கறி இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். பொதுவாக வந்து பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் பீன்ஸு, கேரட்டு, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த ப்ரோக்கோலி அதுவும் ஆட் பண்ணுறாங்க. இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க ப்ரோக்கோலி. பட் நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து அதை ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ ஆனால் நான் வந்து என்ன காய்கறி இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன்னா, பச்சை பட்டாணியும் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு, அதாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். நூடுல்ஸும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். லெமன் ஒரு ஹாஃப் லெமன் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் சோயா சாஸ் போட்டாலும், நீங்கள் வந்து லெமன் வந்து ஃப்ரெஷ் லெமன் பிழியும் போது அதோடய டேஸ்ட்டே வந்து சும்மா அள்ளும். இதுக்கு கிட்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னால நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசி வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா, சில பேர் இந்த வந்து நூடுல்ஸ் வந்து தனியாகவும் விற்கிறாங்க, பிளெயின் நூடுல்ஸ் தனியாகவும் விற்கிறாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிற நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா, மேகி நூடுல்ஸ் இருக்கும்ல, அந்த நூடுல்ஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற மசாலா நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து நம்மளுடைய சவுத் இந்தியன் ஸ்பெஷல் மசாலா தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நூடுல்ஸை வந்து இந்த மாதிரி தனியாக வந்து நீங்கள் வந்து தண்ணி சுடுதண்ணி மட்டும் போட்டு ஒரு கரெக்டாக நீங்கள் மேகிக்கு எவ்வளோ நேரம் 2 மினிட்ஸ் தானே, அதே மாதிரி தான் இதுவும் வந்து 2 மினிட்ஸ், அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம வந்து வெஜிடபிள்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அப்போ கொஞ்சம் வேகம், அதனால் வந்து இதை வேகும் போதே நான் வந்து சைடில் வந்து வெஜிடபிள்ஸும் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கேன். வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீன்ஸும் க்ரீன் இது வந்து பீஸும் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து லைட்டாக எண்ணெயை போட்டுட்டு லைட்டாக வந்து இதில் வந்து உப்பு மட்டும் போடுறேன். இதில் நீங்கள் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் போடுறதா தான் நீங்கள் போடுங்க. பட் வந்து நான் வந்து இதில் வந்து உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணேன். போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு வந்து இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து மிக்சிங் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முடிஞ்சிடுச்சு. அதை வந்து நம்ம தனியாக வந்து வெடிக்கட்டி நூடுல்ஸை வந்து அந்த தண்ணியெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெடிக்கட்டிட போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும். அந்த காய்கறி வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த காய்கறி கூட வந்து ஆஃப் குக் தான் ஆகிருக்கணும், ஃபுல் குக் ஆகக்கூடாது. நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஆஃப் குக்கில் தாங்க இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வேக வச்சிங்கன்னா அந்த நூடுல்ஸோட இது வந்து கம்ப்ளீட்டாக வராது. கடைங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் குக்கில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது பாட்டம் வெந்துட்டுருக்கு. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். நூடுல்ஸ் வந்து தனியாக வேக வச்சுட்டேங்க. இதுவும் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு தான் வந்து நூடுல்ஸ் நான் வந்து வேக வச்சுருக்கேன். நூடுல்ஸ் நீங்கள் வேக வைக்கும் போதே இதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து நீங்கள் அந்த குக்கிங் ஆயிலில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் நல்லா தனியாக உதிரி உதிரியாக வரும். உப்புலாம் நீங்கள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம காய்கறி வேக வச்சிடலாங்க, அதில் இருக்கிற தண்ணியெலாம் கம்ப்ளீட்டாக சுண்டுடுச்சு. இந்த பதத்துக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த வெங்காயம், முட்டைகோஸ் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஒரு வதக்க போகிறோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். ஆயில் இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு கருகாது. கருகாத மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துடணும். தனியாக எடுத்து ஒரு பவுலில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன வேணால் போட்டு வந்து வதக்க போகிறோம்னா, வெங்காயம், தக்காளி, முட்டைகோஸ், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வந்து நல்லா வதக்க போகிறோம். முட்டைகோஸு, வெங்காயம் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கீர்ன மாதிரி நீங்கள் நல்லா லென்த்தியாக நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் லென்த்தாக நீங்கள் எடுத்துக்கணும். இது பொறுத்த வரைக்கும் வந்து கிட்ஸ் ஸ்பெஷல்னால நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசி வந்து கம்மியாக தான் செய்கிறேன். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு செய்கிறதா தான் கொஞ்சம் ஸ்பைசி நீங்கள் போட்டே செய்யலாம். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சில்லி பவுடர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் வந்து நான் வந்து கிட்ஸ்க்கு மட்டுமே இன்றைக்கி நான் செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் காரம்லாம் வந்து கம்மியாக தாங்க போட்டேன். ஸோ உங்கள் வீட்லேயும் பசங்க இருந்தாங்கன்னா கம்மியாக போடுங்க, சூப்பராக இருக்கும். காரம் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா பசங்களால் நிறைய சாப்பிட முடியறது இல்லை. வந்து காரம் வந்து நீங்கள் வந்து கம்மியாகவே போட்டு, நம்மளுடைய இந்தியன்ஸ் தான் சொல்லுவோன்னா நல்ல காரம் சாரமாக சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. பட் நான் சின்ன வயசில் நிறைய டிஷ் வந்து நான் அதாவது என்ன நான் வந்து நல்லாவே ஒரு சாப்பிட்ற ஒரு
பழக்கம் இருக்கிற ஒரு பொண்ணு தான் நான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுல வந்து பயங்கர ஸ்பைஸியாக போட்டுருவாங்க எல்லாமே, மீன் குழம்புலாம் பயங்கர ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் வந்து என்னால் வந்து நிறைய ஐட்டம்ஸை வந்து என்னால் ருசி பார்க்க முடியல. பட் வந்து எல்லாமே வந்து எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கும். ஆனால் பட் சாப்பிடணும்னு நினைப்போனாலும் நிறையா சாப்பிட முடியாது. நான் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் செஞ்ச தப்பு, அதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து உங்கள் பசங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்மியாக ஸ்பைசி போடுங்க. பாருங்கள், நாங்களே பாருங்களேன், சில்லி பவுடர் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன், போட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடரும் நான் வந்து ஆட் பண்ணேன் கலர் கொடுக்கறதுக்காக. பட் வந்து உங்களுக்கு வந்து கலர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டர்மரிக் பவுடர் வந்து நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே அடுத்து தான் நம்ம வந்து சோயா சாஸும் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதிலே டொமேட்டோ சாஸ்லேயே உங்களுக்கு நல்லா ரெட் கலர் அந்த கலர் வந்துடும். பட் இருந்தாலும் நான் வந்து லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் நான் வந்து டர்மரிக் மஞ்சத்தூள் நான் போட்டு, உங்களுக்கு வேணாம் போடுங்க இல்லைனாலும் நீங்கள் விட்டுடலாம். கலர் ரொம்ப தூக்கலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப் குக்குக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு வெந்துருச்சு. தக்காளிலாம் ஓரளவுக்கு நல்லா, தக்காளி நல்லா சின்ன சின்னதாக அரைஞ்சி போடுங்க, உங்களுக்கு நல்லா வந்து வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. இதோடு நம்ம வேக வச்சுருக்க அந்த காய்கறி இருக்கலாமா, அந்த காய்கறியை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து மிக்சிங் தான். ஸோ வந்து நூடுல்ஸ் ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மேகியில் வர அதே பேக்கெட் மசாலா பவுடரே வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அந்த மசாலா பவுடர் வந்து ரொம்பவே அடிக்ஷன் பண்ணதோ பசங்களை அப்படிங்கிற மாதிரி எனக்கு எண்ணம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மேகியில் இருக்கிற பிளெயின் நூடுல்ஸ் மட்டும் எடுத்துப்பேன், நான் வந்து சவுத் இந்தியன் நம்ம ஒரு மசாலாவை போட்டு தான் ரெடி பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோயா சாஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்களும் வந்து சோயா சாஸ் வந்து கடைகளில் நம்மளுடைய இந்தியாவில் சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் சோயா சாஸ் சின்ன பாட்டிலே உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா புளிப்பு தரணும், நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும் சோயா சாஸ் அதே மாதிரி டொமேட்டோ சாஸும் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ ஸ்பூன் நான் போட்டிருப்பேன், அந்தளவுக்கு தான். இதை அப்படியே டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதிலே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது உங்களுக்கு உப்பு பார்த்தலன்னா கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணுங்க. ஏற்கனவே அந்த காய்கறி கொஞ்சம் தான் உப்பு ஆட் பண்ணோம். பட் நம்ம வந்து அதே மாதிரி நம்ம வந்து அந்த கோஸ் அதெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு நம்ம வதக்கும் போதும் வந்து கொஞ்சமாக தான் உப்பு அதுலேயும் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் அப்படியே அதில் கவுத்துருங்க. நம்ம வெடிக்கட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து நூடுல்ஸை வந்து சின்ன பசங்க சாப்பிட்றதா இருந்தால் சில பேருக்கு வந்து நூடுல்ஸ் வந்து நீட் நீட்டமாக அப்படியே இருந்தால் பிடிக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதுங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், நல்ல நூடுல்ஸை உடச்சி உடச்சி போட்டுருவேன். பட் வந்து ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு மாதிரிங்க, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவோம். சில பசங்களும் ரொம்ப நீட் நீட்டாக இருந்தால் தான் அந்த ஸ்பூனில் எடுத்து எடுத்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா பசங்களும் நம்ம ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாது, அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்கள் பசங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நூடுல்ஸை உடச்சி போடுறதா இல்லை அப்படியே முழுசாக போடுறதா நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபி, இந்த நூடுல்ஸ் வெஜ் நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.